இந்த கடையில் எதுக்கு இவ்வளோ கூட்டம் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு பயங்கர அப்பிடேசிங்காக இருக்குது. சட்னியை ஊற்றி தெளிச்சிருக்காங்க. தோசைக்கு கூட இவ்வளோ சட்னி ஊற்ற மாட்டாங்களே. தமிழ் சினிமாலேயே ஃபஸ்ட் டைம் பிரைன் பப்ஸ் சாப்பிட போகிறேன். கிட்ட பிரைன் பப்ஸ், அதை தாண்டி மட்டன் பப்ஸ் இருக்கு. அப்பா மைசூர்னா மட்டன்னு சொன்னாங்க, அதுக்குன்னு இதுலலாம் வேற மட்டன் வைப்பாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சீ தி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஆஃப் மைசூர் அன்டில் ஐ கெட் ஃபுட் பாய்சனிங். சும்மா தானே ப்ரோ. கைஸ், இந்த வீடியோல நம்ம வந்து ஃபுல்லா வந்து மைசூரோட முக்கியமான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து பார்க்க போறோம். கிளைமேட் தாறு மாறா இருக்கு. நம்ம சென்னையில இருந்துட்டு இங்க மைசூருக்கு வரப்ப, அந்த பெங்களூர் வரப்ப எனக்கு கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். மைசூர்ல கிளைமேட் அமேசிங்கா இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. இந்த கடையில எதுக்கு இவ்வளவு கூட்டம் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷாப்பே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கோபி அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து காலிஃபிளவர் பக்கடா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 1997ல இருந்து வெறும் காலிஃபிளவர் பக்கடா மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் செம்ம சக்சஸா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. கூட்டம் அளவு மோதுது பாருங்களேன், எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்றது. ஸோ இதுல இருந்து தான் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஈவன் மார்க் குயின்ஸே வந்து இந்த கடையில எடுத்திருக்காரு. ஆனா இது நார்மலா காலிஃபிளவர் பக்கடா தான் இல்ல, ஒரு ட்ரை கோபி பக்கடா இல்ல, ட்ரை கோபி என்னடா இது. ஸோ ஆமா, சரி இப்போதைக்கு அது பக்கடா கிடையாது கைஸ், ட்ரை கோபி. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரை கோபியை வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ண போறோம். ஆனால் வாங்குறதே கொஞ்சம் கஷ்டம் தான் போலாங்க. பாருங்க கூட்டத்தை, வாங்க நம்மால் இங்கே தானே இருக்காரு எங்கேயோ. கைஸ், இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டொமேட்டோ, இது என்னது ப்ரோ டொமேட்டோ பாய், இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்களே இதான் ஃபஸ்ட் டைமா? ரைட்டு. காலிஃப்ளவர் பக்கடா கைஸ், அதான் இங்கே ட்ரை கோபி சொல்கிறாங்க. பட் இந்த டொமேட்டோ பாத் வந்து இங்கேயே இருந்தது. ஆக்சுவலாக இதையும் மார்க் வச்சு ட்ரை பண்ணியிருப்பாரு. அதை பார்த்தோன்னா ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன். பட் இப்படி ரெண்டு கையில் இருந்தால் என்னால் சாப்பிட முடியாது ப்ரோ. அதனால டெம்ட் ஆகுதா இந்த வர? இப்போ இந்த இவ்வளோ பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்ற அந்த ட்ரை கோபி எப்படி தான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் ஒரு காலிஃப்ளவர் பக்கடா மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அது கூட ஒரு சட்னி ஒன்று கொடுக்குறாங்க. காலிஃப்ளவர் வேற நல்லா முறுமுறுன்னு இருக்கு. மசாலா எல்லாம் ரொம்ப அதிகமா இல்ல. சட்லான் டேஸ்ட், காலிஃப்ளவரோட டேஸ்ட் இருக்கு. அதுக்கு லெமன் கொடுத்துருக்காங்க. புதினா சட்னியோட சாப்பிட்றப்ப ஓகேவா இருக்கு. கேஷ் ஆஸ் யூஷுவல் ஒரு காலிஃப்ளவர் பக்கடா தான். இது வந்து சென்னையில் நார்மல் ஃபுட்டு. பட் இங்கே வந்து நிறைய பேர் அதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அது கிளைமேட்டுக்கு ஒரு சூட சூட அந்த ஒரு ஃப்ளே இதை கொடுக்கறதுனால இதை வாங்கி சாப்பிட்றாங்க போல. ஆனால் இப்போ அது மேட்ரு இல்லை, சம்மந்தமே இல்லாமல் இதுதான் மேட்ரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவையல் கொடுத்துருக்காங்க, அது கூட வந்து ரைஸ் இருக்குது. இந்த கடையில் ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே தோசை பார்க்கவே சூப்பராக இருந்தது. நான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்ன வாங்குறாங்க அப்படின்னு. பார்த்தா இதையும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை டொமேட்டோ பாத். இங்க பாருங்க, பாக்குறதுக்கு பயங்கர அப்பிடேசிங்கா இருக்கு. அது சுசுவல் ஒரு தக்காளி சோறு தாங்க. நான் இப்போ ஒரு காம்போ சொல்கிறேன், தக்காளி சோறுக்கும் பக்கடாக்கும் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த காலிஃப்ளவர் பக்கடாக்கும் டொமேட்டோ பாத்துக்கும் வேற லெவலில் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு எது சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். ஸோ அப்படியே இந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு இந்த கடையை ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணு. ஏன்னா தோசை இட்லி எல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. சூப்பராக இருக்கு. அண்ட் கைஸ், இந்த துவையல், துவையல் உள்ளே போட்டு வேற என் கையை தாங்கவே முடியல. ஒரு சூப்பர் வெஜ் ஃபுட் ஆக்சுவலா. எவ்வளோ ப்ரோ இது பிரைஸ்? ட்ரை கோபி 70 ரூபீஸ். டென்டா பார்த்தேன்னு தெரியல. கேக்க 30 ஏதோ தான். 30னா இது சம வர்த்து. என்ன சொல்றீங்க? சம வர்த்து, சூப்பர் வர்த்து ப்ரோ. ரைட், எஸ். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ஓவர். இப்போ நம்ம செகண்ட் ஸ்பாட்டுக்கு போலாம். வாங்க போலாம். வந்திருக்கோசா சாப்பிட போறோம்.
சட்னிய ஊத்தி தெளிச்சிருக்காங்க. தோசைக்கு கூட இவ்வளவு சட்னி ஊத்த மாட்டாங்க போல. கைஸ் இந்த சமோசா பாருங்க, நாக்கு ஊறுது பா. இது எடுக்கிறப்ப சட்னியோட வரானா சுட சுட இருக்கானே. என்னடா சமோசாக்கு நாக்கு வருது? எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாலு சமோசா சாப்பிடலாம் அட் அ டைம்ல. அவங்க உள்ள இருக்க ஸ்டஃபிங்ல ஆளு தான் வச்சிருக்காங்க, பட் அவங்க ஒன்று போட்டிருக்காங்க அந்த மசாலா, அதுல அந்த ஸ்வீட் டேஸ்ட் வர்றது வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதுதான் ஹைலைட்டு. ஆஹா சுட சுட இந்த கிளைமேட், ஆஹா மைசூர்ல நான் வரப்ப இந்த அளவுக்கு நல்ல கிளைமேட் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ மைசூரு. உள்ள இருக்க மசாலா ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் ப்ரோ, இனிப்பாகவும் இருக்கு உள்ள இருக்காது. ஈவினிங் டைம்ல எப்படியா வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு நான் சொல்ற மாதிரி மண்டி மோகலா அக்பர் ரோடுன்னு சொல்லுவாங்க. மண்டி மோகலா அக்பர் ரோடு, அக்பர் ரோடு இந்த ஸ்ட்ரீட்ல வந்து உங்களுக்கு சமோசா, கொஞ்சம் முன்னாடி போனா அந்த கைமா வடை, ஒரு மட்டன்ல ஒரு கைமா வடை பண்ணுவாங்க, அந்த கைமா வடை ஃபேமஸ் பக்கத்துல பேக்கரி இருக்கும். ஸோ நான் யூஸா பசனால வந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சமோசா சாப்பிட்டு ஒரு கைமா ரெண்டு கைமா வடை ஒரு பேக்கரியில கோவா நல்லா இருக்கும். போய் கூட்டி போலாம் போலாம். நெக்ஸ்ட் வந்து அதுதான் போறோம். அதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் பர்ஃபி ஒன்று வாங்க, எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இங்க பாருங்க தேங்காய் பர்ஃபி அப்படின்னு சொன்னாங்க, பார்த்தோடனே டெம்ட் ஆயிடுச்சு. ஆகா எப்படி இருக்குன்னு பாப்போமா. வேற மாதிரி இருக்குடா அவர் தாத்தா எனக்கு பாட்டு ஞாபகம் வருது. ஆஹா சூப்பராகு ப்ரோ, மேல இருக்கு. அந்த பப்ஸ் பண்ணுவாங்களே பப்ஸ் தான் மேல இருக்கிறது, கீழே இருக்கிறதும் நடுவில் மட்டும் அந்த பால்கோவா சொல்லுவோம்ல நம்ம, அதை வச்சிருக்காங்க அம்மையா இருக்கு. எனக்கு ஏன் தெரியல, இங்க வந்து இப்ப சாப்பிட்ட எல்லா ஃபுட்டுமே ஒரு வாய் கடிச்சிட்டு பேசுறப்ப எனக்கு அப்படியே ட்ரூல் ஆகுது. திரும்ப சாப்பிடு சாப்பிட்டா பயங்கரமா இருக்கும் ப்ரோ. மறந்துட்டேன் சூப்பரா இருக்குறதுக்கு செம்மையா இருக்கு. எனக்கு பிஸ்தா பிஸ்கெட் தான் ரொம்ப கிரேவிங்கா இருக்கு ப்ரோ. பாதி போடுங்க இதுல. ஆஹா ப்ரோ இப்ப சென்டரா விக்கிறாரு எப்படின்னு தெரியல. வெரி யூனிக். அந்த ட்ரை ஃப்ரூட் அந்த திராட்சை இருக்கும்ல கருப்பு திராட்சை, அது இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்சம் கசப்போலாம், கசப்பு இருக்குல்ல அது எது? அந்த கருப்பு திராட்சை லைட்டா கசக்கும் ப்ரோ, எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்கு. மில்க் பிஸ்கெட், மில்க் பிஸ்கெட், பிளாக் பெப்பர். ஓ திஸ் ஒன் இஸ் வர்கே சார்.
Okay. We have two types of burger. One is for a sweet, another one is we can have with tea or coffee. Okay. This one is coconut biscuit. Okay. இது சாப்பிறப்ப எப்படி இருக்குன்னா நம்ம டார்மினார் கிட்ட ஷாப் போயிருப்போம் பிஸ்கெட்டுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அவர் அந்த என்கிட்ட வந்து சொல்றப்ப இந்த பிளாக் பெப்பர் தான் எனக்கு டெம்ட் ஆகுச்சு. This one is தம்பூரி. Okay. What is made up of? Side it is coconut. Coconut and sugar. Oh. Coconut halwa. Oh, coconut halwa. Coconut halwa. Today we have like mutton puffs, brain puffs, egg puffs and this one. Oh, you have brain puff? Yeah. It's get me a brain puff. Brain yeah. Puff. Black pepper biscuit is சாப்பிட விடுங்க என்ன வெரி டிஃப்ரெண்ட் ப்ரோ ரொம்ப அந்த பிளாக் பெப்பர் ஸ்மெல் வரல பட் பெப்பர் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இதில் தில்பஷன் தாண்டி இன்னொன்று வேட்டரு உங்ககிட்ட இருக்கு அதுதான் இது இது பேர் என்ன சொன்னாங்க கோகனட் அல்வாவில் பண்ணுற ஒரு பிரெட் ப்ரோ இப்போ இது ஒரு பேர் கேட்டா அது என்னன்னு சொல்றாரு கேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சிருக்கிறது வந்து அந்த பிஸ்கெட் மாதிரி இருக்கு உள்ளே வந்து கோகனட்ல அல்வா வச்சுருக்காங்களாம் Wow, amazing. It's amazing, seriously. Bro, place it here. Which one is brain? Brain. Yeah, okay. Dilpasan nalla irundha coconut alva nalla irukku. And the Kova Dilpasan nalla irundhathu. But idu vandu very unique. Adu vandu kuda mela and the pops ku vekkiradhana vechirundanga. Idu biscuit appadi mela. Wow. Texture biscuit mari dhaan. Texture appadi biscuit samaya irukku. Try pannirukingala indha mari or item Chennaiyila? First time ipo dhaan. Okay. Samaya irukku bro. Oh, appo na or bite eduthu aagum. Suda suda vera irukku. இப்படி வேற லெவலில் இருக்குல்ல இது பேர் கேட்டால் ப்ரோக்கு தெரியல எனக்கும் தெரியல நான் வந்து சொல்கிறேன் கெட்டு பட் திஸ் ஒன் இஸ் மஸ்ட் ட்ரை பன்னு இல்லை மேலே இருக்குது பிஸ்கெட்டு ஓவராக ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மைசூர் வந்து என்ன பண்ணுறது வந்தது மைசூருக்கு இப்போ வந்து நம்ம அவங்களோட பிரைன் பப்ஸ் ட்ரை பண்ணலாம் தமிழ் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் டைம் பிரைன் பப்ஸ் சாப்பிட போகிறேன் ஹேவ் அ லுக் அட் இட் திஸ் பஃப் இஸ் ஸ்டஃப்டு வித் பிரைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதை எடுங்க அதை எடுக்க பார்க்குறீங்க சாப்பிட மாட்டீங்களா பிரெயின் பிரெயின் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை ஆக்கியிருக்காங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பிரெயினோட ஃப்ளேவர் பயங்கர அதிகமாக இல்லை பட் ஆனால் அந்த பிரெயினோட லிட்டில் பிட் ஆஃப் அந்த ஃபீல் இருக்குது கடிக்கிறப்ப அதை ஃபீல் பண்ண முடியுது எனக்கு அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல பிரெயின் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல லைட்டாக இருக்கு ஸ்டஃபிங் மட்டும் சாப்பிட்டா தெரியுது இந்த ரெண்டும் சேர்த்து சாப்பிட சொல்ல நம்ம அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது பப்ஸோட சாப்பிட்றப்ப தெரியல பட் யா ஒரு புது பப்ஸ் கைஸ் வெறும் முட்டை பப்ஸ் சிக்கன் பப்ஸ் வெஜ் பப்ஸ் வர சாப்பிட்றதுல உங்ககிட்ட பிரெயின் பப்ஸ் அதை தாண்டி மட்டன் பப்ஸ் இருக்கு மைசூர்னா மட்டன்னு சொன்னாங்க அதுக்குன்னு இதுல எல்லாம் வேற மட்டன் வைப்பாங்கன்றது நான் எதிர்பார்க்கல முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் வாங்க போலாம் Guys, we are at the last stop in our street food series. Busiest stop now. வந்து பாக்குறப்ப பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க. இது பேர் chili chicken. இங்க சொல்றாங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய கடாய் அதை எடுத்து கவுத்து போட்டுட்டு ஃபுல்லா சுத்தி ஆள் நின்னுகிட்டு தந்தூரி சைடுலயே பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டிங்களா அந்த சத்தத்தை ஃபுல்லா பயங்கரமா இருக்கு. ப்ரோ பயங்கரமா இருக்கு ஷாப். ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபுட் இயர்ஸ் இந்த ஷாப் நடக்குது. ஓ 28 வருஷமா. போர்ட் நேம் எதுமே இருக்காது. போர்ட் நேம்னா அதனால ரோடி chili chicken சாப்பிடுறோம். சில்லி சிக்கன் சாப்பிட போலாமான்ட்டு வந்துருவாங்களாம் நாங்களும் அப்படிதான் வந்திருக்கோம் என்ன நடக்க என்ன வேணா நடக்கலாம் இங்க அந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல அந்த சில்லி சிக்கன் பார்க்க பயங்கரமா இருக்கு பயங்கரமானா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு ட்ரை பண்ணுவோம் நான் இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான் எனக்கு லாஸ்ட் எதுவுமே ஆகல அப்படின்னா நாளைக்கு சொல்றேன் ஆகுதா ஆகலையான்னு
ஆயிட்டாரு ப்ரோ. கைஸ் இதை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன், முரட்டுத்தனமான ஒரு சில்லி சிக்கன் பாருங்க. போட்டுக்கிட்டே இருக்காரு அவரு, அதுல பொறிக்கிறாரு, அதை தூக்கி இதுல போடுறாரு, திரும்பி அதை பொறிக்கிறாரு, திரும்பி அதுக்குள்ளேயே போடுறாரு. ஒரே சிக்கன் 4-5 வாட்டி பண்றாரு, ஒண்ணுமே புரியல எனக்கு. நான் பார்த்ததுலயே முரட்டுத்தனமான, வெறித்தனமான, எல்லா தனமான ஒரு மேக்கிங்னா அது இந்த மேக்கிங் தான். ஆனா மும்பை டெல்லி எல்லா இடத்துலயும் பாத்துறேன், இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. We are at the final shop அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் வாழ்க்கையிலேயே ஃபைனல் ஷாப் ஆயிடுறது கூட வாய்ப்பு இருக்கு. நான் இது சாப்பிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஆகாதா? பட் கூட்டம் அவ்வளோ கூட்டம் வருது, பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கு அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ். பட் அவ்வளோ கூட்டம், ஃபேமிலியோட வராங்க, ரொம்ப எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. திஸ் இஸ் தர் ரோட்டி, அதில் போட்டிருக்க பட்டர் என் மூக்குக்குள்ள போகுது, அவ்வளோ உழுது பாருங்க கைஸ் பட்டரு. டைம் என்ன தெரியுமா? அது 10:30 இவ்வளவு பட்டர் ஊத்தி ரொட்டி, அதுவும் ஆயில்ல போட்ட சிக்கன். காலையில 10:30 பட்டர் தோசை, ராத்திரி 10:30 பட்டர் ரோட்டி. சூப்பர் ப்ரோ, நல்லா வருவோம். பட்டர் ரொட்டி பா, இவ்வளவு பட்டர் ஊத்தி விட்டுருக்காங்களே ப்ரோ, எப்படி ப்ரோ? ப்ரோ வேற பட்டர் தொடர்றாரு. இதுதான் நான் சாப்பிட போறதுல முரட்டு சில்லி சிக்கன். சூடா இருக்கு பா, ஆனா என்னதான் இருந்தாலும் பாக்குறப்ப ஒரு மாதிரி டெம்டிங்கா தான் ப்ரோ இருக்கு. எஸ் ஃபைனலி எப்படி இருக்குன்னு பாப்போம் கைஸ். ரைஸ் ரொட்டி சூப்பராக இருக்குது. சிக்கன் நானே கேட்டுட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட் வாட்டியே அதை ஃப்ரை பண்ணுறாரு ஓகேங்களா. ரெண்டாவது அதை கடாயில் போடுறாரு, கடாயில் போட்டு ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்காரு. திடீர்னு திருப்பி அதையே தூக்கி போட்டு திரும்ப ஒரு பேட்ச் போடுறப்ப திரும்ப அதுலேயே சாஸ் ஊற்றி, ஸோ சிக்கனை பயங்கர நல்லா ரோஸ்ட் ஆக்கிடுறாங்க. ஸோ அந்த ஸ்மோக்கி ஃபீல் வருது. அதை சிக்கனை பொறிச்சு அதுக்கப்புறம் அதை திரும்ப அந்த கடாயில் போட்டு திரும்ப எடுத்து திரும்ப பண்ணி திரும்ப திரும்ப வரும். அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப சிக்கன் இது. இங்கே இருக்க பீப்புள் வந்து இதை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அண்ட் இது வந்து இந்த கடை வந்து 11:00 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சில்லி சிக்கன், இங்க இருக்க சில்லி சிக்கன். கடைக்கு பேர்லாம் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே வந்து சாப்பிட்றதுதான். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன், என்னென்ன நடக்கலாம் அதை வந்து நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு. கண்டிப்பா அப்டேட் பண்றேன் கைஸ். ஃபைனலா மைசூர் ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோ வந்து இங்கே நிறைவு பெறுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் ஸ்ட்ரீட் ஃபுட் லவர் தான். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவேன். எனக்கு மைசூர் வந்து சாப்பிட்டது ரொம்ப டிஃப்ரெண்டாக சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட்டோம்? நான் மறக்கல, நான் உங்களை கேட்கறேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க, அப்படியே யோசிக்கிறீங்களா? அவர் மைசூர்காரன் தானா? இப்ப வரைக்கும் சொல்லல. ரெண்டு நாளா சொல்லிட்டு இப்ப மறந்துட்டாரு கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து உஸ்மான் ட்ரை கோபி, அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ ரைஸ் வந்து சாப்பிட்டோம். அங்கிருந்து அப்படியே போனோம், சமோசா சாப்பிட்டோம், அந்த தேங்காய் பர்ஃபி சாப்பிட்டோம். அப்புறம் அந்த பேக்கரி போனோம், பேக்கரியில பிரைன் பப்ஸ், மட்டன் பப்ஸ், தில் பசந்த் ஏதோ ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோகனட் அல்வா, எல்லாமே டிஃப்ரெண்டாக சாப்பிட்டோம். ஃபைனலாக இங்கே வந்து இது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அவ்வளோதாங்க, சி யூ. நான் கிரேட் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.